பேங்கிங் எக்ஸாம் 6 மாதம் தான் படித்தா நீங்கள் வருஷ கணக்கில் இது டிஎன்பிசிஏவே இது இருக்கா இதில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்லாம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணதான் நிறையா இருப்பாங்க. எல்லா நம்ம லைஃபும் எல்லாரோட லைஃப் சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் அப்பா அவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க, அந்த நேரம் நம்ம தான் நம்ம குடும்பத்தை தாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது மாதிரி எல்லா சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் வரும். அதே சுச்சுவேஷன் எனக்கும் வந்துச்சு. சில டைமில் வந்து இந்த 2 மார்க் 1 மார்க்லாம் நீங்கள் எக்ஸாம் ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த செக்டரை விட்டுட்டே நம்ம ஒரு ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணிடலான்ற ஒரு எண்ணம்லாம் வரும். அப்படி தான் எனக்கும் வந்துச்சு. நானும் அப்படிலாம் கிடையாது, ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரேஸை வந்து நீ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தோத்தினாலும் அதை ஓடி தோத்துடணும், அந்த எய்மில் தான் வந்து நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். என் பேர் வந்து சுந்தர பாண்டியன். நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செய்தி இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன். என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து நாகமலை புதுக்கோட்டைன்ற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். அப்பா வந்து கோஆப்ரேட்டிவ்ல பர்ச்சேஸ் மேனேஜர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அக்கா வந்து இன்ஃபோசிஸ்ல வந்து வேலை பார்க்குறாங்க ஐடியில். டிஎன்பிசி நான் முதல்ல நுழையிறதுக்கு காரணம் வந்து என்னோட அப்பா. அப்பா வந்து ஒரு டெம்பரரியான ஜாப் மாதிரியே அவரோட லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து கழிச்சாரு. கடைசியாக வந்து பர்ச்சேஸ் மேனேஜர்னு அவர் வந்து பெர்மனன்சி ஜாப் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அது போக வந்து எனக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸு அண்டு ரிலேட்டிவ்ஸ் அந்த ஒர்க்கிங் நேச்சர் வந்து ஒரு பெர்மனன்சியான ஜாப் வேணும்னு நினச்சேன். பப்ளிக்கு சர்வ் பண்ணணும் அந்த இன்டென்ஷன் தான் என்னை வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளே நுழைய வச்சுச்சு. 2017 என்னோட கவர்மெண்ட் எக்ஸாம் கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தப்போ ரெண்டு GROUP-4 அட்டம் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்சிஸ் எழுதியிருக்கேன், ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், ரயில்வேல ஏஎல்பி செகண்ட் ஸ்டேஜ் வரையும் போயிருக்கேன், எஸ்எஸ்சியில் ஒரு டயர் கிளியர் பண்ணியிருக்கேன், GROUP-2 நான் இன்டர்வியூ வந்து ஒரு 3 மார்க்கில் நழுவ விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ GROUP-4 கிளியர் பண்ணியிருக்கேன். அதோட வந்து அடுத்து எஸ்ஐ வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டிஎன்பிசி நான் ஃபஸ்ட்டு நுழைய போகும்போது வந்து அகாடமியில் தான் வந்து நுழைஞ்சேன். நுழைய போகும்போது எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த சிலபஸ் இந்த பேட்டர்ன்ஸ் பற்றி எனக்கு சுத்தமாக வந்து ஒரு நாலேஜே கிடையாது. இங்கே இருக்க சார்ஸ் கைடன்ஸ் வச்சு தான் வந்து சிலபஸே வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு சிலபஸ் புரிஞ்சுக்கவே ஒரு 2 மந்த்ஸ் எடுத்துச்சு. அங்கேருந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தது வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு நான் 8 ஹவர்ஸ் படிப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் பிரிச்சுப்பேன்னா இப்போ GROUP-4 வரும்போது வந்து நம்ம லாங்குவேஜ் GROUP-2 நான் இன்டர்வியூ லாங்குவேஜ் தேவைப்படும். அதனால் காலையில் மார்னிங் வந்து மார்னிங் ஒரு 12 to 1 வரையும் வந்து லாங்குவேஜ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 to 4 வரையும் நான் வந்து மேக்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் 5 to 8 or 9 அது வரையும் வந்து ஜிகே பார்ப்பேன். நைட்டு வந்து காலையில் நோட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸாக ஒருக்கா படிப்பேன். இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிப்பேன். டெய்லியும் வந்து என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஒரு 7 to 8 hours படிப்பேன். நான் முதல் சொன்ன போலவே வந்து என்னென்னா எனக்கு ஒரு நாலேஜ், எனக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் இருந்துச்சே தவிர அதுக்கு எப்படி ரீச் பண்ணணுன்றது எனக்கு தெரில. எனக்கு ஒரு ஏற்கனவே போன ஒரு ஆரை வந்து எனக்கு கைட் பண்ணி நீ வந்து சென் வந்து தெற்கு வாசல் ஒரு அகாடமி இருக்குது அங்கே போ, மித்தவங்களை போலையும் நானும் வந்து சென்னை தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சென்னை போகாமலே நான் வந்து சென்னில் வந்து எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே GROUP-4 பேட்டர்ன்ஸ் பற்றி ஜெயபாண்டியன் சார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே நீ வந்து நான் இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் பேக்ரவுண்டில் படித்தவன், அதனால் தமிழ் எடுக்கிறதா இங்கிலீஷ் எடுக்கிறதான்னு ஒரு பெரும் குழப்பத்தில் இருந்தேன். அப்போ வந்து அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு வந்து ஜெயபாண்டியன் சார் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு 2-3 தடவை சொன்னார், நீங்கள் எது ஸ்ட்ராங்கோ அதவே யூஸ் பண்ணுங்கள், இத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது போக எனக்கு வந்து ரொம்ப பேக் போனாக இருந்தது 2 பேர், சதீஷ் சாரும் விக்னேஷ் அண்ணனும். அவங்க 2 பேரும் எந்தெந்த நேரத்தில் வந்து நம்ம டீமோட்டிவேட் ஆகணுமோ அந்த நேரம் வந்து என்கரேஜிங்காக இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து என்ன மித்த அகாடமிக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா நாங்கள் டெஸ்ட்டு போடுவோம். யூஸ்வலாக டெஸ்ட்டு போடும்போது வந்து சார் சில பேட்டர்ன்ஸ் வந்து சொல்லுவார், அதாவது டெஸ்ட் அனலைசிங்னு ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து நான் இதுவரையும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஸ்கூல் முடிச்சிருக்கேன், அது அங்கேயெல்லாம் இந்த இது நான் பண்ணலை. ஒருவேளை பண்ணியிருந்தால் அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டு நம்ம முடித்தோடனே அதை வந்து சாப்டர் சாப்டராக எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்றதை வந்து நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெத்தடு. அது வந்து எனக்கு வந்து சென்னுக்கு வந்தோடனே தான் அந்த மெத்தடே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணனால கொஞ்சம் நம்மளே நம்மளை அனலைஸ் பண்ணிக்கலாம், எதில் நம்ம வீக்காக இருக்கோம் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோன்ற ஒரு அனலைசிங் செல்ஃப் அனலைசிங் வந்து நமக்கு வர்றதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எனக்கு என்னமோ இப்போ பார்க்கும்போது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை, அனைவருக்குமே ஒரு சமன்ற மாதிரி தான் தெரியுது. அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு மாடல் கொஸ்டின் மட்டும் விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம இந்த சிலபஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வர்றவனுக்கும் ஒரு இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து வர்றவனுக்குமே வந்து ஒரே மாதிரி ஒரு கஷ்டம் தான் இருக்குது. அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் ரெண்டு பேருமே வந்து கஷ்டம் தான் படுவாங்க.
இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்ஸ் கடந்தாதான் இதை பத்திய முழு விவரங்கள் வந்து எல்லாருமே அனலைஸ் பண்ண முடியும். தற்போதைக்கு இருக்கிறது வந்து யூகங்கள் மட்டும்தான். சில பேர் டஃப்னு சொல்றாங்க, சில பேர் டஃப் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம எதா இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ள தயாரா இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து இது ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதுபடி நம்ம நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். படிக்கும்போது எல்லாத்து போலவும் எல்லாத்துக்கும் சவால் இருந்துச்சு. அதே மாதிரி தான் எனக்கும் வந்து பெரிய சவால் வந்து என்னன்னா டைவர்ஷன்ஸ். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம படிச்சுட்ருப்போம், டிஎன்பிசின்னு ஒரு பேத்தில் போயிட்டுருப்போம். அப்போ வந்து டைவர்ஷன்ஸ் நிறையா வரும். இந்த சைடு பேங்க் எக்ஸாம்ஸ், இந்த சைடு ரயில்வே எக்ஸாம்ஸ், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னு நம்ம சுற்றி இருக்கவங்களும் நமக்கு வந்து என்னென்னா அப்பப்போ வந்து ஆசை காமிப்பாங்க. நீ வந்து ஏன் பேங்கிங் எக்ஸாம் 6 மாதம் தான் படித்தான், நீ ஏன் வருஷக்கணக்கில் இது டிஎன்பிசியவே இது இருக்க, இதில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்லாம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ண தான் நிறையா இருப்பாங்க. எல்லா டிஸ்கரேஜ்மெண்ட்டையும் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும். அதே மாதிரி வந்து நம்ம லைஃப்பும் எல்லாரோட லைஃப் சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் அப்பா அவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க, அந்த நேரம் நம்ம தான் நம்ம குடும்பத்தை தாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது மாதிரி எல்லா சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் வரும். அதே சுச்சுவேஷன் எனக்கும் வந்துச்சு. சில டைமில் வந்து இந்த 2 மார்க் 1 மார்க்லாம் நீங்கள் எக்ஸாம் ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த செக்டரை விட்டுட்டே நம்ம ஒரு ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணிடலான்ற ஒரு எண்ணம்லாம் வரும். அப்படி தான் எனக்கும் வந்துச்சு. நானும் அப்படிலாம் கிளம்பி போன சூழ்நிலையும் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு என் பின்னாடி இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சார், அகாடமிக் சார்ஸு எல்லாருமே வந்து எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து என்னென்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், நீ வந்து ஒரு இது ஓட ஆரம்பிச்சிட்ட, அந்த ரேஸை வந்து நீ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தோத்தேனாலும் அதை ஓடி தோத்துடணும். அந்த எய்மில் தான் வந்து நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். கடைசியாக ஓடுன இடத்துல ஏதோ ஒரு 3rd place வந்து ஜெயிச்சோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கடைசி வரையும் இருக்கணுன்றதுக்காண்டி இதில் ரன் பண்ணி ஜெயிச்சு. டிஎன்பிஎஸ்சின்றது வந்து ஒரு வைடு எக்ஸாம். அது வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து எல்லாரோட எண்ணம் வந்து என்னென்னா பேங்க் எக்ஸாமை போல் நம்ம எழுதணுனே ஒரு 6 மாதத்தில் அதை கிளியர் பண்ணிடணும் அப்படின்ற எண்ணத்தோட கண்டிப்பாக வராதிங்க. அதுதான் உண்மை. ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஒன்று மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கே ஒரு இன்னும் கான்ஃபிடென்ட் வந்துட்டு இன்னும் நீங்கள் வந்து இது பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துரும். அப்படி ஒரு நேச்சர் உள்ளது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பார்க்கணும்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல வழி. அதே போல் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கணும். சார் எங்களுக்கு ஒரு இது படிக்க போகும்போது சொல்லுவார், எப்பயுமே வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுற குரூப்பிங்கில் வந்து நம்ம கேள்வி கேட்டு பழகணும். நம்ம என்ன தான் படித்தோம்னாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்வி வந்து நம்ம எப்போ கேட்க தோணும்னா நம்ம நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் கேட்க தோணும். அது மாதிரி அளவுக்கு நம்ம இதை வந்து பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். என்ன ஒன்று, எல்லா நேரமும் வந்து பேஷண்ட்டாக இருக்கணும். ஐயோ இதுதான் வெறுத்த லைஃப்லாம் வெறுக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே வரும் இந்த ஏஜ்லேயே. அதெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு பேஷண்ட்டாக நமக்கான ஒரு இடம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்த நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் நம்ம நிற்கிறோம், இன்னும் தூரம் எவ்வளோ இருக்குது அந்த இடம் அப்படின்றது மட்டும் அனலைஸ் பண்ணணும். அதே போல் வந்து நம்ம செல்ஃப் அனலைசிங், நம்மளை பற்றி நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்மளோட வீக்னஸை நம்மளே அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த செக்டரை பொறுத்த மட்டும் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்றது என்னாதீங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாருக்கும் கிடைச்சிட்டாலோ வந்து நம்ம டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. அதாவது அவனுக்கெல்லாம் கிடச்சிருச்சு, இவனுக்கெல்லாம் கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலன்ற ஒரு டீமோட்டிவேஷன் இல்லாமல் நம்ம நம்மளோடது செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து ட்ராவலில் கரெக்டாக ஹார்ட் ஒர்க்கோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து சக்சீட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி வந்து முயற்சி மட்டுமே மூலதனம். அதை மட்டும் நம்பி நீங்கள் செயல்படுங்க. அடுத்தவங்களோட டிஸ்கரேஜிங் வேர்டு, என்கரேஜிங் வேர்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது. உங்களோட முயற்சியை மட்டும் நீங்கள் மூலதனமாக வச்சு செயல்படுங்க. இனி வரும் காலத்தில் டிஎன்பிஎஸ்சி எதிர்கொள்கிற அனைத்து மாணவர்களுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட்.